ஓம் தத்புருஷாய வித்மகே மக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஷோதய ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 1/11/2020 சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை. இரவு 10:49 பின்பு துவிதியை. நட்சத்திரம் பரணி. இரவு 9:43 பின்பு கிருத்திகை. நல்ல நேரம் காலை 6 மணியில் இருந்து 7 மணி வரை, மாலை 3:15 இருந்து 4:15 வரை. ராகுகாலம் மாலை 4:30 இருந்து 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12:00 இருந்து 1:30 வரை. குளிகை காலம் மாலை 3:00 இருந்து 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஹஸ்தம் சித்திரை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திருப்தியும் திருப்பு முனையும் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறது, தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறதுல வந்து அற்புதமான சிறப்பு. நிலுவையில் நின்று போன பாக்கிகள் வசூலாகக்கூடிய நாளாகவும், கழகமே இல்லாத காசு பணங்கள் சேரக்கூடிய நாளாகவும், உலகத்தில் வந்து தனித்து தெளிவாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல மனோநிலை உருவாகக்கூடிய நாளாகவும், எது வந்தாலும் நம்ம வந்து பார்த்துக்கலாங்கிற எண்ணம் உருவாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கரணம் தப்பினால் மரணம் என்பதை கவனம் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பார்த்தசாரதி பெருமாள். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DX. ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தகுந்த உதவியும் மிகுந்த நன்மையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துரு ஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் இணைஞ்சு இருக்கிறதுனால கேட்ட உதவிகள் தானாக கிடைக்கக்கூடிய நாளாகவும், அதே சமயத்தில் இதுநாள் வரையில் எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், உயர் அதிகாரியுடைய பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாகவும், பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புது திருப்பமும் ஒரு சில பேருக்கு பெரிய பிரபல்யம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பயம் தவிர்த்து பணம் சேர்க்க ஹய கிரீவர் மந்திரத்தை பாராயணம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திதி தேவதை. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AT. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆகச் சிறந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சந்திர பகவான் உபஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. உங்களுக்கே தெரியாத உண்மையான நன்மைகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிக்கான ஒரு வளர்ச்சியும் அதற்கான மகிழ்ச்சியும் அதற்கான மதிப்பு மரியாதையும் மிகுதியாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். திடீர் திருப்பங்களும் திடீர் யோசனைகளும் திடீர் தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகளும் திடீர் பயணங்கள் மூலமாக பண விரவு கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பகைவரின் சூழ்ச்சியை வெல்ல இறைவனின் திருவடியை நாடுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளி துர்கா தேவி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ES. கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இடையூறுகள் விலகி இனிமையான நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது. எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கடந்த காலங்களில் ஏட்டு கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் கஷ்டப்பட்ட ஒரு சில இளைஞர்களுக்கு நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு வேலைவாய்ப்பு நாடி வரும். ஆர்மி சம்பந்தப்பட்ட, இராணுவ சம்பந்தப்பட்ட, போலீஸ் சம்பந்தப்பட்ட, காவல்துறை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கனமான லாபமும் திடீர் பிரபல்யமும் அல்லது திடீர் உருவம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இன்றைய நாளில் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சீராட்டி வளர்த்த தாயை பாராட்டி பேசுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் விருட்ச தேவதை. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IF. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பாக்கியங்களும் பண வரவுகளும் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால அதாவது மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். சகோதர வகையில் ஒற்றுமையும் சமாதானமும் அதிகரிக்கும். உறவுகள் வகையில் வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் பெருமைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் லாபங்களை எதிர்பார்ப்பதை விட உடல் க்ஷேமங்களை பாதுகாப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பஞ்சமுக ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GK.
கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால கடல் கடந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு கனமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அல்லது கடல் கடந்த பயணங்கள் இல்லாமலேயே கடல் கடந்த அந்த ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட தொழிலில் மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கமிஷன் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கனமான லாபம் அதிகரிக்கும். பங்கு சந்தையில் உள்ளவர்கள் எங்கும் காணாத ஏற்றங்களை சந்திக்க முடியும். புதிய புதிய இடம் அல்லது பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆகா ஓஹோ என்று பேசுவோரிடம் அமைதியாக இருப்பது நல்லது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் தன தேவதை. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SR. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பணமும் தனமும் சேரக்கூடிய பக்குவமான நாள். ஜென்ம ராசியில் புத ஆதித்ய யோகமும் 7 இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. எடுத்த காரியத்தில் ஏற்றங்களை சந்திக்க முடியும். மனைவி சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலமாக, மனைவி வழி உறவுகள் மூலமாக மரியாதையும் ஆறுதலும் மிகுதியாகும். மனைவி வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். 3 இடத்துல குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால முன்னேற்றமான சூழல்களும் முன்னேற்றமான திட்டங்களும் முன்னேற்றத்திற்குண்டான ஒரு முன் மாதிரியான ஒரு அமைப்பும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சரியான நேரத்தில் முறையான முடிவுகளை செயல்படுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அளமேலுமங்கை. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BJ. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துரு ஸ்தானத்தில் அதாவது பாக்கிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நீதிமன்ற சம்பந்தப்பட்ட வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான சந்தோஷமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சகோதர வகையில் ஒற்றுமையும் சமாதானமும் சந்தோஷமும் மிகுதியாகும். வெளிநாட்டு பயணங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆண்டவனின் திருநாமத்தை உச்சரித்தால் அமைதியும் ஆதாயமும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் ராஜயோக ரங்கநாதர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூல வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SZ. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். உப ஜெய லாபஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால பொன் பொருள் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். அடிமனதில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை ஒரு சில பேர் வாங்க முடியும். இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். வாகன சம்பந்தப்பட்ட கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கூட இருந்தே குழி விரிப்பவங்களை அடையாளம் கண்டுகொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அருணாச்சலேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WO. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தீய எண்ணங்கள் விலகி தூய எண்ணங்கள் உருவாகக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே ஜென்ம ராசியில் சனி பகவான் ஆட்சி பெற்று ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இருக்கிறதுனால டிரைவராக அதாவது ஓட்டுநர் சம்பந்தப்பட்ட பணியில் உள்ளவர்கள் கூட சொந்தமாக வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வாகன சம்பந்தப்பட்ட கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கனரக வாகனம் வச்சிருக்கிறவங்க அதாவது லாரி சம்பந்தப்பட்ட, JCB சம்பந்தப்பட்ட, போர்வெல் சம்பந்தப்பட்ட வாகனங்கள் வச்சுக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆண்டவனை நினைத்தால் அமைதி பிறக்கும் என்பதை நினைவில் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னை மூகாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YD. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பகை விலகி தொகை சேரக்கூடிய பக்குவமான நாள். ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். குடும்பத்தில் வந்து பாசம் அதிகரிக்கும். குடும்பத்தின் மீது பற்று அதிகரிக்கும். பிள்ளைகள் வகையில் வந்து கண்ணியமான ஒரு திட்டங்கள் தீட்டக்கூடிய, எதிர்கால தேவைகளை பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு தெளிவான திட்டங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பிள்ளைகள் வகையில் வந்து கவனம் அதிகரிக்கக்கூடிய அதாவது ஏட்டுக்கல்வியாக இருந்தாலும் ஆன்லைன் கல்வியாக இருந்தாலும் அவங்க மீது அதிகபட்ச கவனம் செலுத்தக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விளையாட்டுத்தனமான சிந்தனைகளை விலக்கி வைப்பது நல்லது. அற்புதமான இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் சண்டிகேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DX. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சங்கடங்கள் விலகி சந்தோஷம் பெருகக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவானும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவானும் பாக்கியஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவானும் இருக்கிறதுனால புதிய புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். ஏற்கனவே சிறிய சிறிய தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு பெரிய பெரிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பெரிய தொழில் அதிபரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பெண்கள் சம்பந்தப்பட்ட அப்பளம் உற்பத்தி விற்பனை செய்கிறது, அதே மாதிரி ஊதுபத்தி உற்பத்தி விற்பனை செய்கிறது, அதே மாதிரி மெழுகுவர்த்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்
விஷயங்களை உற்பத்தி பண்ணி விற்பனை செய்கிறது. இந்த மாதிரி சிறுந்தொழில் அல்லது குறுந்தொழிலில் உள்ளவர்களுக்கு பெருந்தொழில் அமையக்கூடிய பெரிய பெரிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீண் வம்பு வழக்குகளில் விலகி நிற்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா கணபதி. அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஎல். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான பொதுவான பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை விரிவாக பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவரும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.